சம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, காத்து இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஒரு கூழாங்கல்லும் ஒரு வைரமும் சந்திச்சுக்கிச்சான். அப்போ இந்த கூழாங்கல் வைரத்தை பார்த்து கேட்டுச்சான், ஏ வைரமே, நீ மட்டும் எப்படி இவ்வளோ பளபளப்பா இருக்க, உன்னால மட்டும் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த கூழாங்கல் வைரத்தை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு வைரம் சொன்னுச்சான், ஏ கூழாங்கல்லே, நீ எப்போ பார்த்தாலும் பளபளப்பாக இருக்கிறதா, நீயே உன்னை நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு எந்நேரமும் பூமிக்கு வெளியில் இருந்த, ஆனால் நானும் கருப்பாக கரியாக இருக்கிறதுனால இந்த பூமிக்கடியில் பல்லாயிரம் வருஷ கணக்காக தவம் கிடந்தேன். அந்த தவத்தினுடைய பலனாக கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு தான் இன்னைக்கு நான் வைரமாக வெளியே வந்து மின்னிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வைரம் சொன்னிச்சான். இது நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடுறோம் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக தவம் கிடந்து போராடுனீங்கன்னா தப்பே கிடையாதுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய போராட்டத்தினுடைய விளைவு நிச்சயமாக ஒரு நாள் உங்கள் கூட இருக்கக்கூடிய கூழாங்கல்ல எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு நாள் அரச மகுடத்தில் நீங்கள் வந்து வைரமாக மின்னுவீங்க. அதனால் மறக்காமல் உங்களுடைய லட்சியத்துக்காக தவம் கிடக்கிறதுல தப்பு கிடையாதுங்கிற எண்ணத்தை உங்களுடைய மனசில் பதிய வச்சுக்கோங்க. நன்றி.